உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடுநெஞ்சின் கீழ்ப்பகுதி, மேல் வயிற்றின் நெஞ்சு குழியின் உள்பகுதியின் ஏற்படும் கடுமையான வலிக்கான காரணம் மற்றும் தீர்வு. இந்த நெஞ்சு குழி, அதாவது வயிறுக்கும் நெஞ்சுக்கும் இடப்பட்ட பகுதியில் கடுமையான வலி இருக்கும். கையை வச்சு அமைக்க பார்த்தோம்னாலே தெரியும், அது ரொம்ப வலியாக இருக்கும். மேலும் மேலே அமைக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கும். அது என்ன வலி? இப்போ நம்மளும் சில கற்பனை குதிரைகளை ஓட்டிகிட்டு இருப்போம். அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிறு அப்படின்னு சொல்கிறோம்ல, இறப்பை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பகுதியோட உணவு குழல் முடியுது பார்த்தீங்கன்னா, அந்த உணவு குழல் வாழ்வு உள்ள பகுதியில் வீக்கம் எதுவும் இருக்குமா, அந்த வீங்கினத்துனால அந்த இடத்துல எதுவும் முட்டிக்கிட்டு தெரியுதா, அதனால தான் வலியாக இருக்குமோ, அதை அமைக்க அமைக்க விட்டால் அந்த வீக்கத்தை மசாஜ் பண்ணி விட்டால் சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைக்க அமைக்க விட்டுட்டு வலியை மேலும் 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 அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கை வைக்க 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 அந்த வலி அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஆனால் அது அதோட காரணம் இல்லை. அந்த உணவு குழலோட வீக்கம் அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன வலி அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்வு செரிமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியில் போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நெஞ்சு எலும்புங்க. நெஞ்சு குழியில் ரெண்டு பக்கம் தான் எலும்பு இருக்குது, நடுவில் எலும்பு இல்லை. வயிற்றை நோக்கி ஒரு எலும்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, சின்ன எலும்பு இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் காமிக்கிறேன். அந்த சின்ன எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்பு வந்து ஒரு இலை போல் இருக்கும், ஒரு இலை போல் இருக்கும். ஆரஞ்சு இலை, எலுமிச்சை இலை, அந்தமாரி ஒரு ஒத்த இலை. அந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, அது போல் ஒரு வடிவத்தில் வயிறு நோக்கி இருக்குங்க. அந்த எலும்பு தாங்க அது. அந்த எலும்பு வந்து அது எங்கே பிடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த ஆய்வில் பார்த்துக்கோம். அந்த எலும்பு தான் வழி வருது. அதை நம்ம உணவு குழல் வாழ்வு தான் வீங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அமைக்க அமைக்க விட விட, மேலே இருக்க எலும்பு அமைக்க 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 உள்ள விட விட, அது ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கும். அப்போ இந்த எலும்பை நம்ம என்ன செய்யணும்? கீழே விரலை கொடுத்து தொட்டு பாருங்கள், என்ன எலும்பு இருக்குங்கிறது. எலும்புக்கு கீழே விரலை கொடுத்து தூக்க அளவு கூட கையை உள்ளே போகும். அந்த அளவுக்கு குருத்தெலும்பு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம். அப்போ வலிக்கான காரணம் உணவு குழலோட வாழ்வு வீக்கம் கிடையாது, எலும்பு பகுதி அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. அந்த வலி வந்து அதிகரிக்க காரணம் என்ன? ஏன் அந்த வலி அதிகரிக்கு அப்படின்னா, உணவு வந்து தேவைக்கு அதிகமாக எடுக்கிறது. தேவைக்கு அதிகமாக உணவு எடுக்கிறதுனா இடைவெளி விடாமல் அந்த இறப்பை வந்து நம்ம இறையை போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். மூணு வேளை நம்ம சாப்பிட்றோம், நாலு வேளை சாப்பிட்றோம், அதை பிரித்து பிரித்து அளவாக சாப்பிடலாம். வேலைக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். உடல் உழைப்பு செய்கிறவங்க அதிகமாக சாப்பிடலாம், அலுவலக வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் அளவாக சாப்பிடலாம். அவங்க வந்து தொடர்ச்சியாக சாப்பாடு தான் அளவாக சாப்பிடுவாங்க. நொறுக்கு தீனின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் அந்த கேக்கு, சாக்லேட்டு, முறுக்கு, வடவம், பண்ணு, பிரெட்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்தமாரி விடயத்தெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். தவிர்த்துக்கிட்டோம்னா அந்த வயிறு நெஞ்சு பக்கத்தில் முட்டிக்கிட்டு வருது பார்த்தீங்கன்னா, இறப்பை வந்து முட்டிக்கிட்டு வருது பார்த்தீங்கன்னா, அது குறையும், அந்த ஒரு பிரச்சனை வந்து கம்மியாகும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா உட்காருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரும் இடத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி விட போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அது பெண்களுக்கான அந்த முதுகுவலியை முழுமையாக குணப்படுத்திடும். முதுகுவலின்னு சொல்கிற பெண்களுக்கு வந்து முதுகுவலி முதுகுவலின்னு சொல்லாமல் ஏன் பிரச்சனை? நீங்கள் சரியாக உட்காரலன்னு அர்த்தம். சரியான இடத்துல உட்காந்து பாருங்க. எல்லா பெண்களுக்கும் அதான் பிரச்சனை, அதுமாரி நான் சொல்ல வரல. அதிகபட்சம் அந்த முதுகுவலி முதுகுவலின்னு சொல்கிறவங்க நீங்கள் சமமான இடத்துல உட்காரலன்னு ஒரு காணொலி போட்டிருக்கோம், அதில் தெளிவாக பார்த்துங்க. நம்மளோட காணொலியை பார்த்து பயனடைஞ்சவங்க இருக்காங்க. அந்தமாரி சில சில என்ன விடயங்களோ அந்த விடயத்தில் நம்ம எண்ணத்தில் போட்டோம்னாலே நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, அதை தானாகவே மூளை உங்களுக்கு கடலை போட்டுட்டுருக்கோம், அதை நீங்கள் செய்வீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வளைவாக அமருவது. இப்போ நெஞ்சு குழியும் வயிறும் இப்படி குமிஞ்சிக்கிட்டு உட்காருறது, குருத்தெலும்பு போய் வயிற்றுக்குள்ளே சொருவி நீங்கள் நிம்பரவும் முடியாமல் அதான் நீங்கள் உட்கார இடத்த கவனிங்க. ஒரு குழி மாரி போன்ற ஒரு இருக்கையில் உட்கார்றது, சமமான பகுதியில் உட்காரத்துக்கு பாருங்கள். அந்த சோபா செட் பழுதடைஞ்ச சோபாவாக இருக்கும், மெத்தை போன்ற அமைப்பு இதிலெல்லாம் உட்காரப்போ கவனமாக பாருங்க. புட்டங்கிறது மெத்தைக்குள்ளே போயிடும், நம்ம அப்படியே குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்போம். முதல்ல நிமிந்து சமமான சமதளத்தில் உட்காருங்க, இந்த வலி வந்து கம்மியாகும். இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம எல்லா காணொலியும் போட்டு வரோம். இந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இது சரியாக போகும். அதனால் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்களே நிறைய விடயத்தை கண்டுபிடிக்கலாம். உயிர் அப்படிங்கிறது நம்ம உடம்பு விட்டு போகணும்னா அது நம்ம கொடுக்கறது தான் அனுமதி. அதனால் உயிர் பயம் யாருக்குமே தேவையில்லை. நம்மளை மீறி உயிருங்கிறது போகாது. நம்ம பயந்து பயந்து சில சில மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கிறது தான் நம்ம உயிருக்கு கெடுதலாமே. இது மனதில் வச்சுக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விருப்பம் தெரிவிங்க, கருத்துக்கள் ஏதேனும் வந்து பதிவிடுங்க. இது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கும் பகிர்ந்து